என்எல்சி கால்வாய் வெட்டும் பணிக்காக 30 ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அழிக்கப்படும் விளைநிலங்கள், பதற்றத்தை தணிக்க போலீசார் குவிப்பு. கதிர்விடும் நிலையில் பயிரை அழிப்பது குழந்தையை கருவிலேயே அழிப்பதற்கு சமம் என அன்புமணி வேதனை. மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை வஞ்சிப்பதாக சீமான் கண்டனம். என்எல்சி நிலம் எடுப்பதற்கு எதிராக கடலூர் மாவட்டத்தில் தொடரும் போராட்டம். பதினாறு பேருந்துகள் கல்வீசி தாக்கப்பட்ட நிலையில் இரவு நேர சேவை நிறுத்தம். கடலூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகள் மட்டுமே இயக்கம். அசம்பாவிதங்களை தவிர்க்க போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படும் பேருந்துகள். என்எல்சிக்கு நிலம் கொடுத்த 74 விவசாயிகளுக்கு அதிக இழப்பீடு. பயிரிட வேண்டாம் என கடந்த டிசம்பர் மாதமே அறிவுறுத்தியதாக கடலூர் ஆட்சியர் அருண் தம்புராஜ் தகவல். இரண்டாயிரத்தி 2024 மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடே இருக்காது. திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. முறையாக தேர்வாகும் போது இந்தியாவை உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவேன். பாரத் மண்டபம் திறப்பு விழாவில் பிரதமர் மோடி சூளுரை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு தண்ணீர் வரத்து 14,000 கனஅடியாக அதிகரிப்பு. அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் மற்றும் முதல் குடும்பத்தினர் தொடர்புடைய பினாமி தகவல்களை ஆளுநரிடம் வழங்கியதாக அண்ணாமலை தகவல். 5,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஊழல்கள் குறித்த ஆதாரங்களை வழங்கியதாகவும் ட்விட்டரில் பதிவு. அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல தயார். பொய் சொல்வதற்கு ஒரு அளவு இருப்பதாகவும் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சனம். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்றும் விசாரணை. விரைந்து முடிக்குமாறு அமலாக்கத்துறை கோரிக்கை. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 8 தேதி வரை நீட்டிப்பு. புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். ஒரே நாளில் தக்காளி கிலோவிற்கு 30 ரூபாய் அதிகரித்தது. கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை. மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. தக்காளி விலை உயர்வு குறித்து கேள்வி கேட்ட பெண்ணிடம் மோடியிடம் போய் கேளுங்கள் என பதில். ஆபாச சாட்டிங் மூலம் தொழிலதிபர்களை குறிவைத்து 150 கோடி ரூபாய் வரை மோசடி. கொல்கத்தாவில் கால் சென்டர் நடத்தி வந்த பெண் உட்பட மூவர் கைது. C
சிவகங்கை அருகே பட்டப்பகலில் பிளஸ் டூ மாணவர் வெட்டி படுகொலை, முன்விரோதத்தில் கொலை செய்யப்பட்டதாக காவல்துறை தகவல். மத்திய அரசுக்கு எதிராக மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். விவாதத்திற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என சபாநாயகர் ஓம் பிர்லா தகவல். அமலாக்கத்துறை இயக்குநர் சஞ்சய் மிஸ்ராவின் பதவிக்காலத்தை நீட்டிக்க அனுமதிக்க வேண்டும், மத்திய அரசு தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தெலங்கானாவில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு, மகள் கண்முன்னே ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட தாய்.